ஹாய், என் பேர் விக்னேஷ். நான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரியாணி போடுவான்னு சொன்னாங்க, அதை தான் வந்து சாப்பிட்டு சாரை பார்த்துட்டு போயிடலான்னு தான் நினச்சி வந்தேன். திடீர்னு மேலே ஏறி பேச சொல்லிட்டாங்க. வீடியோ போட்டப்போ கூட தப்புச்சிட்டேன்னு நினச்சேன், மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்க மேலே. நான் வந்து 2021 இதே டைமில் தான் March 15 கிட்ட ஒரு பேட்ச், இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பேட்ச்லாம் ஜாயின் பண்ணேன். அப்போது வந்து நடந்துச்சு, ஒரு April 1 அந்த டைமில் சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. அப்போது அட்டன் பண்ணியிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக. ஆனால் அப்போ வந்து அடுத்து செகண்ட் வேவ் கொரோனா வந்ததால் 20 டேஸ்லேயே கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் மறுபடி கொரோனா 1 இயர் கண்டினியூ ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். ஒரு 6 மந்த்ஸ் அப்படியே படிக்கவே இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் போட்டப்போ கண்டினியூஸாக வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு போன வருஷம் இந்த 2022 கிளர்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன் போன வருஷம்தான். இந்த வருஷம் கரெக்டாக அடுத்து ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் கிளர்க்கு மெயின்ஸே கிளியர் பண்ணிட்டேன். இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப கஷ்டம், நிறையா கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நான் என்னெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி என்னென்னா இந்த படிக்கிற டைமில் என்ன நான் ரொம்ப சப்போஸ் கிடைக்காட்டி என்ன பண்ணேன், இது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி யோசிச்சே பாதி டைம் நான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. நான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போலாம் நம்ம பண்ணியிருக்க வேண்டாம், பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் இதில் மெயினாக இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஸ்ரீஹரிஷ்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தார்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ SBA PU ஆகியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் தமிழ் மட்டும் தான் படிச்சுட்டு வந்திருக்கோம், இங்கிலீஷ் வராது, அதனால் நம்ம மற்ற மூணில் படிப்போம், மற்ற சப்ஜெக்ட்லாம் ஆப்டி ரீசனிங்லாம் படிப்போம், அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். மற்றபடி ராஜா சாருக்கு தான் அந்த சூப்பர் பேட்ச் ராஜா சார் ஸ்டார்ட் பண்ணது, ஐ திங்க் அது இல்லாட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியலை. அந்த சூப்பர் பேட்ச்னால தான் இங்கே நிறைய பேர் இங்கே இருந்த நிறைய பேர் வந்து சூப்பர் பேட்ச்சில் இருந்தவங்க தான் நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த 1 இயரில் நான் கஷ்டப்பட்ட டைமில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் என்ன சொல்லப்போனால் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு அவசியமே இல்லை, ஆனாலும் எனக்கு வந்து நான் ஏதாவது ஒரு மணி நீடு அப்படின்னு நான் கேட்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. என் பெரியம்மா பையன் ஒருத்தர் இருக்கான், எங்கள் அண்ணன் சின்ன தம்பின் பேர் அவனுக்கு, அவன் ரொம்ப எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கான். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் இந்த இடத்துல ஒருத்தரால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கும் 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தாட் நமக்கும் வரும். கண்டிப்பாக இங்கே கிளியர் பண்ண நிறைய பேர் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இங்கே இருக்க மிச்சம் எல்லோரும் கிளியர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.